ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவி ஆன்லைன் அகாடமிலேருந்து வெங்கட். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்திய தபால் துறை பேமெண்ட் வங்கி வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு, சரிங்களா? அந்த பேமெண்ட் வங்கியை பற்றி சில முக்கியமான தகவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ப்ரிலியம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு எக்ஸாமிலுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? மெயின்ஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம முதல் பாயிண்ட்டு, செப்டம்பர் 1 முதல் நாடு முழுவதும் 648 கிளைகள் தொடக்கம், சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக ராஞ்சி, ராய்ப்பூர் ஆகிய இடங்களில் சோதனை முயற்சியாக ஜனவரி 30 தொடங்கப்பட்டன, சரிங்களா? 640 ப்ளஸ் இது ரெண்டும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா 650 கிளைகள், சரிங்களா? அடுத்து தமிழகத்தில் 37 கிளைகள் வந்து தொடங்க உள்ளன, சரிங்களா? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 37 வந்து கிளைகள் வந்து தொடங்க போகிறாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டில் 37 கிளைகள் தொடங்க போகிறாங்க. அந்த 4வது பாயிண்ட்டு, அந்த 37 கிளைகளுடன் 185 அஞ்சல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வங்கி சேவை வந்து அளிக்கப்படும், சரிங்களா? அது வந்து 4வது பாயிண்ட்டு, சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கட்டணம் இன்றி கணக்கு தொடங்கலாம், ப்ளஸ் வந்து அதிகபட்சமாக இருப்பு தொகை வந்து 100,000 வரைக்கும் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? அதாவது 5வது பாயிண்ட்டு. அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 11,745 அஞ்சல் நிலையங்கள் வந்து உள்ளன, சரிங்களா? மொத்தம் தமிழகத்தில் 11,745 அஞ்சல் நிலையங்கள் உள்ளன, சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதினோம்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடச்சிரும், சரிங்களா? அதனால தான் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமில் வந்து எழுதுறதுக்கு வந்து தியரி மாதிரி எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.